அற்புத நட்பினை உள்ளத்தில் நினைக்கிறது, பாக்கி யார் கிடைக்கையா? சுந்தரம் சுவாமி உள்ளத்தில் இடம்பெற எதாவது முடியுமா? சேரமான் பெருமாள் தன்னை நினைந்து ரொம்ப நாளாச்சு அவரை தரிசித்து நான் நம்முடைய தோழரை பார்த்து ரொம்ப நாளாச்சு என்று சொல்லி திருவாரூர் இருக்கிறார். எங்கிருந்து திருவாரூர் புறப்படுறது யாரு? சுந்தரம் சுவாமிகள். கேள்வி நானே கேட்பேன், பதிலே நானே தெரியுமே. நான் ஒவ்வொரு கடையும் உங்கள்கிட்ட கேட்டா எல்லாம் ஓரளவா போயிருவாங்க. கடைசியில் நானும் சுப்பிரமணியர் எல்லாம் போயிருவாங்க. இவர் கேள்வி கேட்டு பழைய 34 வருஷம் சர்வீஸ் இந்த வாத்தியார்கள் விடப்பட்டா கொண்டிருக்கேன். கேள்வி நானே போடுறேன், உங்க மனசுல திருக்குது இதுக்கு என்ன பதில் தேட வேண்டாம். அடுத்த செகண்ட்ல கம்ப்யூட்டர் ஆன்சர் வந்துடும். பெரியவர்களே, இவ்வாறு சேரமான பெருமாள் நாயனாரை சந்திக்க வேண்டும் என்ற பேராசையோட திருவாரூரில் இருந்து இந்த மலைநாடாகிய சேர நாட்டுக்கு செல்வதற்கு சுவாமி புறப்பட்டார். புறப்பட்ட சமயத்தில் என்ன செய்யணும்? அங்கு இருக்கிற தெய்வ பெருமானாகிய ஆரூர பெருமானுடைய அருளோட பெற வேண்டாமா? நம்ம ஊருக்கெல்லாம் வரும்போது எல்லாரும் என்ன செய்யணும்? அந்தந்த தெருவில் இருக்கிற பிள்ளையார கும்பிட்டு, பிள்ளையாரப்பா நாங்கள் 3 நாள் சிலையாற்ற போகிறோம், போகிற இடங்களெல்லாம் எங்களுக்கு வயிறு பசியே இருக்கக்கூடாதப்பா, நீதான் காப்பாற்றணும். காலையில் நல்ல சூடான காப்பி கிடைக்கணும், 8 மணிக்கெல்லாம் அருமையான டிஃபன் கிடைக்கணும், மத்தியானம் 1 மணியை தாண்டாமல் அரிசி உண்டி கிடைக்கணும். நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்கள் எப்படி நினைச்சிடும்? பிள்ளையார் எங்கள் தெருவில் இருக்க செலவு நேரம் கும்பிட்டு தான் நான் பிறப்பிட்டேன். ஒன்றுக்கு வந்த அம்மா எப்படி செய்கிறோம்? சுவாமி கூட திருவாரூர் பெருமானுடைய பாத மலர்களை வணங்கி, பிரபு நான் போயிட்டு வரட்டுமா? இதுதான் நிறைவானது. திருவாரூரை விட்டு சுவாமிகள் புறப்படுற, மீண்டும் திரும்பல. அது குறிக்கிறது அப்படி உள்ளா சேரநாடு நாயனாரம் ரொம்ப நாளாச்சு பார்த்து போலாம். அப்ப திருவாரூர் சுவாமிக்கு அருள் நடைபெறுகிற திருவாரூர் தலைமையிடமா கொண்டவர் சுந்தர பெருமான். இதுதான் நிறைவாக திருவாரூர் விட்டு புறப்படுற. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஊரை சிலையாத்திர போமே நினைப்பேன். திருப்பி போகுது பெற்றுக்கொண்டு சேரநாட்டு அவர் தரிசித்த ஒரு அற்புதமான சமயம் இதில் பார்ப்போம். நன்னீர் பொன்னீர் திருநாட்டுநாதர் மகளோ திருப்பதிகள், நாதர் மகளும் திருப்பதிகள், பொன்னி திருநாட்டு நாதர் மகளோ திருப்பதிகள், முன்னே இறஞ்சி அகன்று போய் அகன்று போய் முல்லை படத்தை கொல்லைமான் துண்ணே உகைக்கும் குட கொங்கில் அழிந்து 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 தூய மதிவானீர் சென்னிசை வைத்தவர் செல்வ திருப்புக்கொடியூர் சென்று அடைந்தார். நம பார்வதி பதையே காவிரி நாட்டில் இருக்கிற சரங்களெல்லாம் வரிசையாக தரிசித்துக் கொண்டே சேரநாடு வர, சோழநாட்டிலிருந்து சேரநாடு வரும்போது எத்தனையோ ஸ்தலங்களை தரிசிக்கிறோம். நேற்று நாம எவ்வளவோ முயற்சி பண்ணோம், எட்டுமானூர் கடுத்துருத்தி வைக்கம் 3 தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக பல முயற்சி பண்ணி பார்த்தோம். தேவர்களுக்கெல்லாம் வைட்டமின் போட்டு பார்த்து நடக்க மலையில ஏறி இறங்கி ஏறி இறங்கி 8 மணிக்கு வந்தோம். ஷடார்னு 5 நிமிஷம் தான் அவங்களுக்கு காட்சி. ரேஷன் கடையில அவன் ஜீனி அளந்து கொடுத்த மாதிரி சம்போக. இது நமக்கு கிடைச்ச பாவம். சுந்தர பெருமா அப்படி இல்லை, இது ஏற்கனவே கும்பிட்ட கோயில் தானே. சில பேர் என் டூர் வரும்போது சேம்பரத்துக்கு 4 தவிர போற வர நான் ஏற்கனவே கும்பிட்டு இப்படி சொல்லுவாங்க. இப்போ கோயம்புத்தூர் போற வரல, எனக்கு பேரூர் ஏற்கனவே கும்பிட்ட கோயில், திருவஞ்சக்கலாம் தரிசனம் பண்ண கோயில், மருதமலை போட்டிருக்கிய அதுக்காக வரேன்.
சுப்பிரமணிய பெருமா தான் என்னுடைய ஆன்மார்த்தம். ஒரு ஆள் அனுப்புதல் மருதமலை கொண்டுட்டு அங்கே தான் வராங்க. எப்படி இருக்கு பாருங்க, இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நீக்கி சேர்த்து பயணத்திட்டாம. ஆனா பெருமான எல்லா பதிகளையும் மீண்டும் தரிசிக்கிறார். திருப்பதிகள் பல கடந்து அப்படியே வருகிற பெருமான் எங்கே வந்து சேர்ந்தார், மேல் கொங்கு, கொங்கு நாடா மூணா பிரிப்பாங்க, கீழ்கொங்கு மேற்கொங்கு வடகொங்கு. கொங்கு நாடு இப்ப கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் கொங்கு நாடு. அதுல மேல் கொங்கில் அந்த கொங்கு நாட்டு மேல் பாகத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான சலம், அது என்ன சலம், செல்வ திருப்புக்குழியூர் நம பார்வதி பகையே அரகர மகாதேவா. தேவர்களெல்லாம் பரமேஸ்வரன் சங்கார காலத்துல ஞான வடிவாக அழற்பிழம்பாக இருந்த போது ஓடி ஒளிந்த இடம் அது, புக்கு ஒளிந்தார் தேவர்கள். பரமேஸ்வருடைய அந்த ஜோதி ரூபத்தை காண முடியாம கண்களெல்லாம் குசி அந்த சோலைக்குள்ளே ஒளிந்த சனம் புகுந்து ஒளிந்தார்கள் திருப்புக்கொழியூர். தற்காலத்தில் பேர் அவிநாசி. அந்த திருப்புக்கொழியூர் என்பது ஊர் பேரு, அவிநாசி என்பது அப்பெருமானுடைய ஆலயத்தின் பேர். ஊர் பேரும் ஆலயம் பேரும் வீடு வேறுபட்டு இருக்கும் பல இடங்களில். அந்த மாதிரி திரு வெண்ணெய் நடூர் சரத்தின் பேரு, திரு அருள்துறை கோயில் பேர். அது அப்பெருமான் இருக்கிற ஆலயத்தின் கோயில். அந்த சரத்தின் பேரு திருப்புக்கொடியூர் சென்று அடைந்தார் யார், சுந்தரமசாமி. இப்பொழுது அங்கே வணங்கி கொண்டு வருகிறார். தெருவில் திருக்கோயிலுக்கு போறதுக்கு முன்னால வீதியில அடியார்கள் புடைசூழ சுந்தரமசுவாமிகள் எழுந்தருளாரா, போதோ ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த நாடர் வணங்கி அவ்வாறு வணங்குற சமயத்துல செல்வ திருப்புக்குடியில் வருகிற சமயத்துல மறையோர் வாழும் அப்பதியின் மாடவீதி மருந்து அணைவார் நிறையும் செல்வத்து எதிர்மனைகள் இரண்டில் எதிர்மனைகள் இரண்டில் நிகழ் மங்கள எங்கள் அறையும் ஒளி ஒன்றினில் ஒன்றில் அடிகை ஒளி வந்து எழுதலுமாம் குறையும் ஆங்கு உரையும் மறையோர்களை இரண்டும் உடனே நிகழ்வது என் என்றார். அவிநாசி கேத்திரத்துக்கு வருகிற சமயத்தில் பிராமண வீடு வர பெரும்பாலும் கோயிலை ஒட்டிதான் பிராமண வீடு இருக்கும். அந்த மறையோர்கள் வாழ்கின்ற வீடு மாடவீடின்னு சொல்லி அந்த வழியாக சுந்தர பெருமான் அடியாறு மக்கள் வரும்போது ஒரு காட்சி அவர் உள்ளத்தை கவர்ந்தது. இரண்டு மாளிகை மாடவீடு எதிரிகிறார். ஒரு மாடவீடு ஒரு மாளிகையில மங்கள எங்கள் அறையும் ஒளி மங்கள வாத்தியங்கள் மேலதாளங்கள் சங்கநாதம் அடியார்களுடைய ஆர்ப்பு நமப்பாடுகளுடைய அந்த முழக்கம் தென்னாடு நாப்பாடு முழக்கம் இப்படி அருமையான மங்கள ஒளி ஒரு பக்கம். எதிர் வீட்டில் பார்த்தா அழுகை ஒளி ஒரு வீட்டில் அழுகு சட்டங்க ஒரு வீட்டில் ஆனந்தமான முழக்கம் மறு வீட்டில் எதிர் வீட்டில் பார்த்தா அழுகு சட்டங்க மறையோர்கள் வாழ்கின்ற இந்த இரண்டு வீட்டு ஏன் இந்த நிகழ்ச்சி. உடன் வந்த அங்கே அந்த ஊர் பிராமண மக்களை பார்த்து அங்கு உறையோ மறையோர்களை இரண்டும் உடனே நிகழ்வதையும் ஒரே சமயத்தில் அழுகையும் ஆனந்தமும் எதிரெதி விட்டவர என்ன காரணம் சுவாமி கேட்கிறார். அவர்கள் அதற்கு அருமையா பதில் சொல்றாங்க. அந்த பதில் எல்லாம் இனி மாதிரி ஆட்கிட்ட கேள்வி கேட்டா பலபல குழப்பம் சுருக்கமா தக்குன்னு பண்ணிச்சுட்டாங்க. நேரம் காலம் அறிஞ்சு பிரசங்கம் பண்ணியா சுருக்கமா பண்ணியா அப்படின்னு மூணு பேர் அங்கிருந்து சின்ன தாள் எழுதாங்க. கேள்வி சுருக்கமா பண்ணவும் மத்தியானம் சாப்பாடு நேரம் ஆச்சு. இது உங்க வேலையெல்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் ஒரு பையன் அந்த ரெண்டு மகன் அந்த ரெண்டு வீட்டில் இருந்தான். ஐயாண்டு வந்த பிராயத்தினர் ரெண்டு பேருக்கும் அஞ்சு வயசு பூர்த்தியாச்சு. அந்த பையனுக்கும் இந்த வீட்டு பையன் ஆனா குளித்த மடிவின் முதலே ரெண்டு பேரும் அங்க இருக்கிற குளத்துல போய் நீராட போனார்கள். ஆனா